அன்பு மாணவச் செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதியானது இலக்கண பகுதியில் காலங்கள் என்ற தலைப்பில் நாம் சில செய்திகளை பார்க்க இருக்கிறோம். காலம் திணை பால் எண் இடம் காலம் என்று நாம் இலக்கண பகுதியில் படித்திருப்போம் அல்லவா. காலங்கள் என்பது நேரம் என்று சொல்லுவோம் அல்லவா. அப்ப அந்த காலங்களை இலக்கண பகுதியில் மூன்று வகையாக பிரிக்கலாம், மூன்று வகையாக பிரிக்கலாம். அவை என்னென்ன என்றால், இறந்த காலம் அதாவது நடந்து முடிந்த காலத்தை உணர்த்துவது, நிகழ்காலம் நடந்து கொண்டிருப்பது, தற்பொழுது நடந்து கொண்டிருப்பது, எதிர்காலம் நடக்க இருப்பது என்று சொல்லலாம் சரிங்களா. இப்ப உதாரணம் பாருங்க, நேற்று என்பது இறந்த காலத்தை உணர்த்தும் சொல், இன்று என்பது நிகழ்காலத்தை உணர்த்தும் சொல், நாளை என்பது எதிர்காலத்தை உணர்த்தும் சொல் சரிங்களா. இப்ப நாம இந்த சொற்களை கொண்டுதான் நாம் அந்த காலத்தை எந்த வகை என்று பிடிக்க முடியும் சரிங்களா. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நேற்று மழை பெய்தது, நேற்று மழை பெய்தது, அப்போ அது நடந்து முடிந்த வினையை செயலை குறிக்கிறது சரிங்களா. இன்று மழை பெய்கின்றது என்றால் இப்பொழுது நடக்கின்ற செயல், இப்பொழுது நடக்கின்ற செயல், நிகழ்ந்து கொண்டிருப்பது. அடுத்து பாருங்க, நாளை மழை பெய்யும், நடக்க இருக்கும் செயல் சரிங்களா. இப்ப பாருங்க உதாரணமாக, நான் நாளை என்ன சொல்லலாம், பள்ளிக்கு செல்வேன் சொல்லலாம் இல்லையா. நான் நாளை பள்ளிக்கு செல்வேன், இன்று சூரியன் என்ன சொல்லலாம், உதித்தது, நேற்று உழவன் வயலை அதன் பிறகு என்ன சொல்லுவான், உழுது கொண்டிருக்கின்றான் என மூன்று காலத்தில் நேற்று என்று சொல்லானது எந்த காலத்தை உணர்த்துவது, இறந்த காலத்தை உணர்த்தும் சொல் இல்லையா. அப்போ நேற்று உழவன் வயலை உழுதான், உழவன் வயலை உழுதான் சரிங்களா. அப்போ காலத்தை உணர்த்துகின்ற சொல்லால் நாம் எதை குறிக்க வேண்டாம், நேற்று இன்று நாளை என்று சொல்லி நாம் பயன்படுத்த வேண்டும் சரிங்களா. அப்போ நேற்று என்பது இறந்த காலம், இன்று என்பது நிகழ்காலம், நாளை என்பது எதிர்காலம். நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று என்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா. அது போல நேற்று இன்று நாளை என்ற சொற்களை கொண்டு நாம் காலத்தை பிரித்து என்ன பண்ணோம், தொடங்கி எழுத வேண்டும் சரிங்களா. நாம் மற்ற செய்திகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.